ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கனவா மீன் வந்து நம்ம ஊரில் கனவான்னு சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பா மீன் சொல்லுவாங்க, ஊசி கனவா அப்படிம்பாங்க, நிறைய பேர் ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் ஜெல்லி ஃபிஷ் இது இல்லை, அது மாதிரி இருக்கும். சிலவங்க ஆக்டோபஸும்பாங்க, ஆக்டோபஸும் இல்லை இது. ஸோ இது வந்து கனவா மீன், ஸ்குவிட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த மீன் தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதோட தோலை வந்து எடுக்கணும். மேலே வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயரை வந்து நம்ம கையை வச்சே பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பீல் பண்ணி எடுத்த பிறகு அது வந்து ஒயிட் கலரில் அதில் இருக்கும். எப்படி பீல் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு சும்மா ரப் பண்ணுற மாதிரி நம்ம ரெண்டு நகத்தை வச்சே நம்ம அதை பீல் பண்ணி எடுத்துடலாம். ஃபீல் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ண பிறகு நீட்டாக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேல் எடுக்கணும். மறக்காமல் அந்த ஸ்கேல் எடுக்கணும். தோலோட சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது. தோலோட சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ அதனால் மேலே இருக்க லேயரை வந்து நீட்டாக எடுத்துடணும். அதுமாதிரி ஹெட்டுலேயும் வந்து பல் இருக்கும், மீனோட பல் மாதிரி உள்ள இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துடணும். அதை நீங்கள் சாப்பிடும்போது அது உங்கள் பல்லில் வந்து அது குத்தும், அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அது ஹெட்டை நீங்கள் சிலவங்க ஹெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த டெண்டக்கிள்ஸ் இருக்கனால அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஹெட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஹெட் வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க தோலை வந்து ஃபஸ்ட் எடுக்கிறது தான் இதில். உள்ளே இருக்க ஸ்கேல் எடுக்கணும். உள்ளே வந்து வெள்ளை கலரில் லேயர் இருக்கும், அதோட கொழுப்புலாம் இருக்கும், கொழுப்பு வேஸ்டேஜ்லாம் உள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். மேலே ஃபஸ்ட்டு அந்த தோலை மட்டும் பீல் பண்ணி நீட்டாக எடுக்கணும். இவ்வளோத்துக்கு நீங்கள் நீட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்லது. உள்ள அந்த ஸ்கேல் இருக்கும் பாருங்கள், ஒரு சில்வர் கலரில் சின்னதாக ஒரு ஸ்கேல் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஸோ பீல் பண்ணி எடுத்த பிறகு அந்த மீன் பார்க்க எப்படி தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது ரவுண்ட் ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம், ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன பொடி துண்டாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பீல் பண்ணி எடுக்கும்போது பார்த்து பீல் பண்ணுங்கள், அதே மாதிரி கட் பண்ணும்போதும் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து ரப்பரியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாருக்குமே இது கொடுக்கலாம், நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் சாப்பிடலாம். கட் பண்ணுற அந்த இதை பாருங்கள், அதில் அந்த உள்ளேருந்து வெள்ளை கலரில் வருதுலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு தான். நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணும்போது அதை அலசி எடுத்துடணும் நீட்டாக. ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே அனுப்புங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம், உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பி மேலும் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.